இது வரைக்கும் விஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹை ஃப்ரெண்ட்ஸ் விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி கோதுமை ரவையை வச்சு அடை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு என்னென்ன தேவைன்றது மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சம்பா ரவை அப்படின்னு விற்கிறாங்க அதை எடுத்துக்கோங்க ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க கோதுமை ரவை எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் தான் பருப்பு எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்க போகிறோம் அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து அரை டம்ளர் கடலப்பருப்பு அரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் தோரம் பருப்பு ரெண்டு டம்ளர் கோதுமை ரவைக்கு எல்லாமே ஆஃப் ஆஃப் கப்பு எடுத்துக்கோங்க நெல்ல தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை கழுவி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே இப்போ நல்லா கழுவிட்டேன் தண்ணி வந்து கோதுமை ரவைக்கு கரெக்டாக அது மூழ்கிற வரைக்கும் ஊற்றுங்க போதும் அதிக தண்ணி ஊற்றாதீங்க எல்லா பருப்பும் வந்து தனித்தனியாக ஊற வைங்க ஒட்டை ஊற வைக்க வேண்டாம் தனித்தனியாக அதுக்கு தகுந்த தண்ணியை ஊற்றி ஊற வைங்க காரத்துக்கு வர மிளகாய் ஒரு பத்து இருக்கேன் பச்சை மிளகாய் பழுத்தது இருந்தால் கூட பரவாயில்ல பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு மூணு மணி நேரம் ஊற விட்டுருங்க மூணு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் வர மிளகாய் பச்சை மிளகாவை தனியாக எடுத்து வச்சுடுங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம அதை அரைச்சிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க வர பச்சை மிளகா மிளகு வந்து அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பெரிய தேங்காய் மூடி ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க இஞ்சி உப்பு அப்புறம் பெருங்காயம் இதை ஃபஸ்ட்டு நம்ம மசாலாவை அரைச்சிக்கலாம் பெருங்காயம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஒரு பருப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா பருப்பையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து வந்து நீங்கள் இட்லி காட்டுற மாதிரி ரொம்ப நேரம் ஆட்ட வேண்டாம் ஜஸ்ட்டு பருப்பு அரைபட்டால் போதும் இப்போ நான் எல்லா பருப்பையும் அரைச்சி ஊற்றிட்டேன் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை ரவையும் அந்த தண்ணியோடு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாதிரி டைட்டான பாக்ஸில் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரொம்ப அடைச்சி அடைச்சி வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர்ஸை போட்டு வச்சிங்கன்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த மெத்தடு இது தெரியாத நியூ கம்மர்ஸ்க்காக சொல்கிறேன் இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப அழுத்தி வைக்காமல் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி வச்சு டிஷ்யூ பேப்பர்ஸு கீழே ஒன்று மேலே ஒன்று போட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எந்த ஷேப்பான பாக்ஸாக இருந்தாலும் ஓகேங்க குயிக்காக ஒரு சட்னி பாத்திரலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு இஞ்சி கொத்தமல்லி புதினா நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் புளி நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினா இஞ்சி அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடுகு தாளிச்சதுக்கு ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க ரொம்ப குயிக்கான ஒரு சட்னி ரெடி இப்போ ஒரு மணி நேரம் நல்ல ஊர்ன மாவில் கொத்தமல்லி கருவேப்பில புதினா எல்லாத்தையும் போட்டு கடுகு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடைக்கு வந்து எப்பயுமே தவா வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது அதுக்காக மேலே கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி டிஷ்யூவில் நல்லா தொடைச்சி விட்டுடுங்க ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவை ஊற்றிட்டு நல்ல மெலீஸாக நீங்கள் ஊற்றினீங்கனாலும் இந்த அடை அவ்வளோ கிறிஸ்பியாக எழுந்திருக்குங்க எண்ணெய் வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க அடைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான கோதுமை ரவை அடை ரெடிங்க இது ஹெல்த்தியானது மணமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் இஞ்சி பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி நிறைய பருப்பு சேர்த்துருக்கறனால ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமான ஒரு அடைங்க ரவையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சட்னி வெள்ளத்தை கூட வச்சுக்கலாம் இல்லை அவியல் கூட நீங்கள் செய்யலாம் அவியல் எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க மொறு மொறுன்ட்டு சுவையான ரவை அடை ரெடிங்க இந்த அடையில் நான் வெறும் தேங்காய் தான் போட்டிருந்தேன் உங்களுக்கு வேணுன்னா வெங்காயமும் நீங்கள் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் சேர்த்திக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒன்று போல் சேர்ந்து வரும் இப்போ நான் வெங்காயத்தை ஒன்று வதக்கி இதில் போட்டிருக்கேன் இந்த மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தும் ஊற்றலாம் ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்தியும் நீங்கள் ஊற்றலாம் பாருங்கள் எவ்வளோ பேப்பராட்டம் எழுந்திருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலரை பாருங்கள் சூப்பரான மனம் வருதுங்க கண்டிப்பாக இந்த கோதுமறை அடையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்ற கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் குயிக்காக ஒரு டிப் உங்களோட ஷேர் பண்ணுறேன் தவா நல்லா சூடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஷார்ப்பான டம்ளரை வச்சு நீங்கள் இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டிங்கன்னா அந்த பிளாக்காக இருக்கிறது எல்லாமே வந்துடுங்க தவா சூடாக இருக்கிறனால சேஃபாக யூஸ் பண்ணுங்கள் நடுவில் ஒரு டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வினிகர் போட்டு நடுவில் தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா ஆகிடும் நீங்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை ஃபுல்லாக பூசி விட்டுடுங்க சீசனிங் பண்ணால் தான் அடுத்த தடவை சப்பாத்தியோ தோசையோ போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்